ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ விங்ஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து விங்ஸ் ட்ரைவ் 100, 200, 300 அப்படிங்கிற மூணு டைப் ஆஃப் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 18th வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்னென்ன கொடுத்துறாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கிடச்சிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கெலாம் போகலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் தான் வந்து ஃப்ரேம் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துறாங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மெட்டாலிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க டயல் பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5D கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கொடுத்துறாங்க மூணுத்துலேயும், ஓகேங்களா. ஸோ டிசைன் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து பக்காவாக பண்ணிக்கிறேன் நான் சொல்லுவேன். ஸோ டிசைன் அந்த ஸ்டாப் குவாலிட்டியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாப் குவாலிட்டி வந்து கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக், ஒன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு. பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸ்டாப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூட்டாக ரொம்ப ரொம்ப டிசைனில் வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். இதே 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் வேரியன்ட் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கியான ஒரு ஸ்டைலில் கொடுக்குறதை நான் சொல்லுவேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கொடுத்துறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் வந்து கொடுத்துறாங்க. ஸோ விங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலக்க விட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 ஃப்ரெண்ட்ஸ். 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் வேரியன்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரே கலர் வேரியன்ட். ஸோ சிலிக்கானில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைடெல்லாம் மெட்டாலிக் தான், ஒரு வேறு லெவலில் சொல்லலாம். மூணு ஸ்மார்ட் வாட்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவாக இருக்குங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாதுங்க. மூணு ஸ்மார்ட் வாட்சு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 inches பார்த்தீங்கன்னா வந்து 100 வெர்ஷனில் வந்து கொடுத்துறாங்க. இதே 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.69 inches, இதே வந்து 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.69 inches, ஓகேங்களா. ஸோ மூணுத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து TFT LCD பேனல் தான் வந்து கொடுத்துறாங்க. ஆம்லர் பேனலில் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான். மூணுத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ஷன் பொறுத்த வரைக்கும் 240x240 தான் வந்து ரிசல்ஷன் பொறுத்த வரைக்கும் கொடுத்துறாங்க. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு டிஸ்பிளே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 100 வெர்ஷனில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து SPO2 மானிட்டரும் BP மானிட்டரும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துறாங்க. இதே 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் 1.69 inches பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் வாட்ச் கேசஸும் அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த 100 இருக்கணும், 200 இருக்கணும், ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனே கிடையாது. பட் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. அதை வந்து இவங்க குறிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லேயும் 100 இருக்கணும், 200 இருக்கணும், ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் அப் டு 10 days வரும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சில் மட்டும் பேட்டரி வந்து 7 days தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாலிக் சார்ஜ், ஐ மீன் மேக்னெட்டிக் சார்ஜ் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணுத்துலேயும் வந்து IP68 தான் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துறாங்க. SPO2 ஹார்ட் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர் இது எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. ஸோ வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து மூணுத்துலேயும் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூணுத்துலேயும் வந்து மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் தான் வந்து கொடுத்துறாங்க. ஸோ மூணுத்துலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து 300 வயசில் உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டாலிக் டிசைன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 300 நல்லா ஒரு கூட காசுன்னு நான் சொல்லுவேன். ஸோ 100 மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வந்து கம்மி ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1.4 inches கொடுத்துறாங்க. ஸோ மூணுத்துலேயும் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து மாற்றி கூட இறங்கும், இறங்கி வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 1499 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 100 ஓகேங்களா, இந்த ஒரு 100 வேரியண்ட் வந்து 1499. இந்த ஒரு ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஸ்மார்ட் வாட்ச். பட் இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பாக 200, 300 ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நாளைக்கு தான் வந்து ப்ரைஸ் ரிவீல் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கிறேன், நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கங்க.